ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஐரான்ல என்ன ப்ளே பண்ண போறோம்? அடடா, வேற லெவல் ஃபேக்டரி குடுத்துக்கறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி எடுத்து குடுத்துக்கறானுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இந்த கேப்பா மாதிரி சைலண்டா உட்காந்துடலாம். வாய்ஸ் ஏன்டா இவ்வளோ கொடுறமாகுதுன்னு நீங்க கேப்பீங்க, எனக்கே தெரியும். எனக்கு வந்து கோல்டு, அதனாலதான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஏறா கூடமா இருக்கு. சரி, நம்ம அந்த விஷயத்த விட்டுத்தரலாம். இங்க பாருங்க, நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் உள்ளதான் வரானுங்க. பைத்தியார பசங்க, நான் ஆல்ரெடி உள்ள இருக்கேன். ஒருத்தனாச்சும் வெளில போனான் பாருங்களா. எப்பா போயிட்டாங்க அவனும் ஒருத்தர். இவன் நாங்கள் ஸ்டார்டிங்கில் போய் உட்காந்துக்கிறான். டே பைத்தியார பைய, ஐயோ நம்ம டீமால் வர மாட்டிக்கிறான். இவன் நானா உரத்தில் உட்காமா அங்கேயும் ஒண்ணுக்கிறான். இதில் பாட்டு வரப்போகுது, திமுறாக வெளில போகிறான். சாவரத்துக்குன்னே வரானுங்க நம்ம டீமில். என்னதான் பண்ணுறதுனே தெரிலங்க. நான் எப்படி வின் பண்ண போகிறேனோ? நம்ம டீமில் வந்து நாலு பேர், ஆப்போனண்ட்டில் ரெண்டே ரெண்டு பேர் தானே, வேறு லெவலு. அப்போ நான் கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணிடலாம். ஆனால் பாட்டு வரும்போது மாட்டணும்னா அவ்வளோதான். அவனுங்கிட்ட கிரனேட் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. இன்ச்சுனா அவ்வளோதான், ஒரே கிரனேட்லேயே போட்டு முடிச்சிருவானுங்க. நம்ம டீமால் வர இப்போயே சாவ ஆரம்பிச்சிட்டானுங்க பாட்டு பசங்க. நம்ம சைலண்ட்டாக அப்படியே இங்கே உட்காந்தே வின் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வெளிலாம் போனால் அவ்வளோதான் வெட்டி சாச்சிருவானுங்க பாட்டு பசங்க. ஆனால் இங்கே உட்காந்தாலும் போர் அடிக்குதுங்க. எம்மோச்சு போட்டுன்னு பைத்தியா நட பண்ணு கிடக்கிறேன். ஐயோ எவனோருத்த வரான். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எப்படியோ லாஸ்ட் நேரத்தில் எகிர்னேன். அந்த பொண்ணு அப்படியே பார்க்கலை. பாட்டு கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. கம்முன்னு பார்த்துட்டு போயிடுச்சு. நம்ம டீமால் மாட்டிக்கிறாங்க போச்சு. இவனுங்க மட்டும் எப்படி தான் மாட்டுறானுங்கன்னே தெரில. பாட்டு போய் மாட்டிக்கிறானுங்க, இல்லை அவனுங்களாம் வந்து மாட்டிக்கிறானுங்க பாட்டு மாதிரியே. ஐயோ நாங்கள் உள்ளே வரான். எப்பா அடி ஜஸ்ட் மிஸ் டக்குன்னு ஏறி உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு எப்படியோ பார்க்கல போல. எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சாச்சு. நமக்கு பாட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் வரப்போகுது. நம்ம இந்த அரிசி முட்டையாக மாறிக்கலாம். அரிசி முட்டையாக மாறி அதுக்கப்புறமா பண்ணியாக மாறிடலாம். அப்போ தான் பாட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகேவா? ஓ நம்ம வந்து பண்ணியாக மாறியாச்சு. ஐயோ தெரியாமல் சீக்கிரமாக மாட்டேங்க. ஒரு செகண்டுக்கு முன்னாடியே மாட்டேன். சரி பரவாயில்ல, இந்த பண்ணியாக இருந்து கூட பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் இருக்குது பாட்டு வரதுக்கு. நம்ம சைலண்ட்டாக இங்கேயே உட்காந்துக்கலாம். இந்த ரூம்குள்ளலாம் எப்போனா ஒரு வாட்டி தான் வந்து தேட்டு தேட்டு போகிறானுங்க. ஆல்ரெடி இந்த ரூமில் ரெண்டு பேரே சாவச்சதுனால ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறானுங்க பாட்டு பசங்க. எல்லாம் அப்படிக்காவே தாவி தாவி போயிருக்கிறானுங்க. அது நமக்கு நல்லது தான். நம்மளை யாரும் கண்ணு கூட்டி அமைக்கிறானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே நம்ம மேலே ஏறி இப்போ திரும்பவும் பண்ணியாக மாறிடலாம். அப்போ தான் பாட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். போன தடவை தான் பைத்துக்கு என்ன பாட்டேன், ஒரு செகண்ட் முன்னாடியே மாட்டேன். இப்போயாச்சும் கொஞ்சம் கரெக்டாக மாறணும். ஐயோ போச்சுங்க. அடப்பாவி இந்த பொண்ணு, அடப்பாவினாடா ரெண்டு பேரும் வண்டிங்க இருக்க, ரெண்டு பேரும் ஆடாம மாதிரிலாம். பைத்தியார பசங்க ஒருத்தன் தான் வருவானுங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கும்பலாக வந்து நிற்கிறானுங்க. நான் வந்து அவனுங்க ஆடாம மாற்றிட்டு சுற்றிட்டு அவனுங்க ஏறையாக திரும்பவும் வந்துட்டேன். நம்ம வந்து இப்போ ஸ்டோரேஜ் பக்ஸ் மாதிரி சைலண்டாக வாங்கலாம். நம்ம வின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 செகண்ட் இருக்குது. ஈஸியாக வின் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பாட்டு வரத்துக்கு ஒரு 20 செகண்டு, நம்ம வின் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்டு. ஆப்போனண்ட்டில் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. நம்ம டீமில் நான் ஒருத்தன் தாங்க உயிரோட இருக்கிறேனே. பாட்டு பசங்க எல்லாம் ஏறி போய் செத்துட்டுக்கிறானுங்க. இந்த பொண்ணு வர தாவி தாவி போய் தேன்னு கிடக்குது. எனக்கு 10 செகண்டில் பாட்டு வரப்போது மாட்டினா அவ்வளோதான் செத்துருவேன். ஆனால் என்கிட்ட 5 பண்ணியாக மாத்திர பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணியாச்சு நம்ம தப்பிச்சிடலாம். பாட்டு ஓர பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. போச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒருத்தனையும் காணோம், இன்னும் 20 செகண்ட் தான். எவனா வந்தால் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியா தெரியுங்க. அப்படியே சும்மா ஓடி போவோம். பண்ணியாக மாத்திர பவர்லாம் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கினு? எல்லாம் பாட்டு பசங்க தானே. இன்னும் 10 செகண்ட் தான். இதே மாதிரி ஆட்டை காமிச்சாலும் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஐயோ இதுவரை நாங்கள் டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. திடீர்னு ஜாய்ஸ்டிக்கே நான் ஊற்ற முடியல. அடே என்னடா ரெண்டு பேரும் வண்டிங்க திடீர்னு அடே ஆனால் பவிச்சை கடைசி நேரத்தில் அவுட் ஆகிடுங்க. நான் ஈஸியாக வின் பண்ணிடலாம் நினச்சேன். கடைசியில் பார்த்தா டச் ஒர்க் ஆகலை. அந்த கதுவுக்கு அப்படிக்கா போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க முடிச்சு விட்டானுங்க பாட்டு பசங்க. சரி நம்ம இந்த ஆட்டம் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டே ஆகணுங்க. போன ஆட்டம் ஈஸியாக வின் பண்ண வேண்டியது. நான் பைத்தியக்காரனாட்டம் பார்த்தீங்கன்னா பண்ணி பவர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி அவுட் ஆகிட்டேன். இந்த ஆட்டமாச்சு வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆப்போ நாட்டில் இப்போ என்ன 2-3 பேர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா போன ஆட்டம் ரெண்டு பேர் தான் இருந்தானுங்க. இப்போ எவனால் ஒருத்தர் ஜாயின் ஆகிருப்பான், அவ்வளோதான். நம்ம வந்து ஈஸியாகவே இந்த ஆட்டமும் வின் பண்ணிடலாம். போன ஆட்டம் தான் பைத்தியார நட பண்ணிட்டேன். இந்த ஆட்டம் இவனுங்களை ஓடுறதா இல்லைங்க. டே எங்கடா கறிங்க, டேய் பைத்தியார பசங்களா வெளில வாங்கடா. ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா அளவு காணும். 20 செகண்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தன் கூட தூவ மாட்டிங்கன்னா இவனுங்களுக்கு ஒளியத்துக்கு வேறு இடமே இல்லை போலங்க. பைத்தியக்காரனாட்டம் வந்து ஒளிடுறாருங்க. ஏகப்பட்ட இடம் இருக்குது பெரிய பொருளாக மாதிரி உட்காரத்துக்கு. அப்போ கூட சின்ன பொருளாக மாதிரி இட கூட நடத்துறதுடா ஒளி வேணும் போய் ஒளிகிறானுங்க. பாட்டு வந்து அசால்ட்டாக மாட்டிக்கிறானுங்க. சின்ன பொருளாக இருந்தாலே இதுதான் தலைவலி. பாட்டுக்கு சும்மா அடே டக்குன்னு வந்துடும். இங்கே நாங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸு இங்கெல்லாம் இருக்கே. ஆனால் பாவி இந்த இடத்துல வைக்கவே மாட்டானுங்க. இப்போ புதுசாக வச்சுக்கிறானுங்க. ஒருவேளை நான் அண்டராக இருந்ததுனால வச்சுக்கிறானுங்களோ, என் மண்டையை மட்டும் குழப்பத்துக்குனே கரெக்டாக இல்லை வைக்கிறானுங்க. எப்படியோ நான் வந்து ஒரே போல தான் சுட்டேன். ஓசிகிட்டு ஆகிடுச்சு. ஆனால் பாவி அதுகளும் வின்னா அடே ஆப்போனண்ட்டில் ஒருத்தந்தாங்க உயிரோட இருக்கிறது. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு போல். நான் அந்த மேட்ச் விட்டே பார்த்தீங்கன்னா லீவ் ஆகிட்டேன். அந்த மேட்ச் ஏதோ பக் ஆகிடுச்சு போல. அதனால் இப்போ நம்ம வந்து புது மேட்ச்சில் ஜாயின் ஆகிட்டோம். இப்போ வந்து கேப் தான் கொடுத்துருக்கானுங்க. ரீஸ்பானும் தொட்டாச்சு. டே தம்பி எங்கடா கொஞ்சம் நிற்கிறீங்க தம்பி கிட்டே வெளில வாங்கடா. அப்பாவி என்னங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இனிமேல் ஆளக்கானா எத்தனை பேர் இருக்கிறானுங்க தெரில. 2-3 பேர் தான் நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். இந்த கேஃப் இடம் தானே, குட்டி தான். சும்மா டக்கெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம். என்னங்க யாரையுமே காணோம். டே ஒருத்தனாச்சும் வெளில வாங்கடா. பைத்தியக்கார பசங்க என்ன தான் பண்ணுக்கிறானுங்கன்னே தெரிலங்க. ஒருத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஆளக்கானோ எல்லாம் போய் சர்வே பண்ணுக்கிறானுங்க போல. டேய் வெளில வாங்கடா, டே போர் அடிக்கிறா. அடா பாவிங்களா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஹண்டர் ஃபின்னா, ஓ ஒருத்தன் தான் உயிரோட இருந்துக்கிறான் போல. நம்ம டீம் ஆளுங்களே எல்லாரையும் முடிச்சு விட்டுக்கிறானுங்க. ஆப்போனண்ட்டில் இருக்கிறதே 2 பேர் தான்.
சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த சேரா மாதிரி சைலண்ட்டாக போய் உக்காந்துடலாம். இருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆடாமல் தெரியலாம், எல்லாம் பாட்டு மாதிரி தாங்க நடங்க ரெண்டு பேரும் போடு ஆடாம மாதிரியாச்சு வேறு லெவலு. இப்போ டக்குன்னு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாதிரி சைலண்ட்டாக உக்காந்துடலாம். ஓகே ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாதிரி கொஞ்சம் பின்னாடியாக வரலாம், ஸ்டார்டிங்கில் உட்காந்து தலைமையில தட்டுவானுங்க. ஓகே பின்னாடி வந்து சைலண்ட்டாக உட்காந்துச்சு, நம்ம டீம் ஆளும் இங்கே தாங்க உட்காந்துருக்கான், ரைட் சைடில் தான் இருக்கான் தலைவன். நம்ம இங்கே உட்காந்து அடையே வின் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஓ அவன் சின்ன பொருளாக மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு பின்னாடி உக்காந்துக்கிறான் போல், அது மாதிரிலாம் உட்காரதே வேஸ்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் உட்காந்து ஈஸியாக மாட்டிப்போம் பாட்டு போய். ஹண்டர் வந்து அவ்வளோ பெரிய முட்டாளெலாம் இல்லை, அதை பாருங்க இப்போ அவன் கண்ணு பூஸ்தான் இந்த ஹண்டர் சூறானா இல்லைன்னு பார்க்கலாம். இருங்க நம்ம டீமால் பின்னாடியே உட்காந்துக்கிறான் போச்சு, மாட்டிக்கிறான் பாருங்க. இதுக்கு தான் சொல்கிறது இது மாதிரி உட்காரவே கூடாதுன்னு, ஆனால் நிறைய பேர் இப்படி தான் உட்காந்து மாட்டிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம வந்து வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எனக்கு பாட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆப்போனண்ட்டில் ரெண்டு பேர், நாங்கள் மூணு பேர் ஆப்போனண்ட்டில், ஆனால் டோட்டலாக மூணு பேர் இருக்கிறானுங்க. ரெண்டு பேர் ரீஸ் பண்ணலக்கிறானுங்க, நாங்கள் வந்து நாங்களும் ரெண்டே ரெண்டு பேர் ரீஸ் பண்ணலக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு பையன் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டான். எனக்கு பாட்டு போயின்னு இருக்கு, ஆனால் ஒருத்தனையுமே பார்த்தீங்கன்னா அழக்கானுங்க, சவுண்டு கேட்டு ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னி இப்போ வரைக்கும் உள்ளே வரல. ஆப்போனண்ட்டில் லீவே ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லாம் பாவம் பாட்டு பசங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின் பண்ணுக்கிறது என்னன்னு தெரில. நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டுனா அப்படி இல்லைனா நமக்கு வரவனுங்களா பாட்டாக வரானுங்களான்னு எனக்கே தெரிலங்க, நீங்களே கமெண்ட்டை சொல்கிறீங்களா? சரி ஓகே நம்ம வந்து இப்போ மேட்ச் குள்ள வந்துடலாம். எனக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் ஒருத்தரையுமே காணும். நம்ம சீக்கிரம் எமோஜிலாம் போட்டு காண்டெத்தலாம். இந்த எமோஜியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு போடுறேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் எமோஜியில் தான் கை வச்சுருப்பேன். இன்றைக்கி தான் என்னென்னு தெரில, கொஞ்சம் ஏராகணமாக பண்ணுக்கிறேங்க. ரெண்டு தடவை பாட்டு வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் ஒருத்தனையுமே காணுங்க. நம்ம வந்து சேரா மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துடலாம். இந்த நாலு சேராகிறத பார்த்தா கண்டிப்பாக சுட்டு பார்ப்பானுங்க, அதனால தான் வந்து உக்காரனே. அப்போயாச்சும் கண்டுபிடிக்கிறானான்னு பார்க்கலாம் தான் உக்காந்துக்கிறேன். பாட்டு பசங்க, ஓ ஆப்போனண்ட்டில் ஒருத்தந்தான் இருக்கான், நம்ம டீமில் மூணு பேர் இருக்கும், அதனால தான் இன்னும் கண்டுபிடிக்காமக்கிறான் போல தலைவன். டேய் தம்பி எங்கே பார்க்குற, ஒருத்தந்தானே நம்ம வந்து அசால்ட்டாக போகலாம். அந்த பாட்டு பையன் நம்மள என்ன பண்ணுற போகிறான், இருங்க நம்ம டாய்லெட்டாக மாதிரி இங்கே உட்காரலாம், அப்போயாச்சும் நம்ம எதிர்க்க ஓடலானான்னு பார்க்கலாம். பாட்டு ஓர போயின்னு இருக்கு, ஆனால் அந்த தலைவனை இன்னுமே அழக்கானோ. டே எங்கடா போய் ஒழிஞ்சுனுக்கிற பைத்தியக்கரா, சி நம்ம தான் ஒழிஞ்சுனுக்குறோம், அவன் தேர்ந்துக்கிறான்ல. ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் தாங்க அவனை தேடுறனே, பைத்தியக்காரன் ஹண்டராக இருந்துக்கினே எங்கே போய் ஒழிஞ்சுனுக்கிறான்னு தெரில. பாட்டு பையன் ஆப்போனண்ட்டில் ஜாயின் ஆகிறானுங்க, ரீஸ்பான் தொட மாட்டேங்கிறானுங்க. பாட்டுக்கு பசங்க, டே டக்குன்னு ரீஸ்பான் தொடுங்கடா, உன் டீமில் இருக்கிறவெல்லாம் பாட்டாகிறானுங்க. ஐயோ முடியலங்க, ரீஸ்பானும் தொட மாட்டேங்கிறானுங்க, தேடவும் மாட்டேங்கிறானுங்க, என்ன தான் பண்ணுங்கிறான்னு தெரிலங்க அவன். டே தம்பி எங்கடா போய் ஒழிஞ்சுனுக்கிறேன், அட பவி ப்ராப்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு அண்டரை தேடுற ஒரே ஆள் நானாக தாங்க இருப்பேன். பைத்தியக்காரன் அப்பயும் பதிலாக சிக்க மாட்டேங்கிறான், இருக்கிற எல்லாருமே பார்த்துறேன். தோ இங்கே ஒன்றுக்கிறான், நம்ம டீமால் மாட்டிக்கினா போல போடு வேறு லெவலு, அவ்வளோதான் போடுற டே போடுறான். நம்ம டீமால் செத்துருவான்னு நினைக்கிறேன், தலைவன் ஏற்கனவே சுட்டு வீடுதான். இது யாருங்க உள்ளே உட்காந்துக்கிறது, இருங்க நம்ம காமிச்சு குத்துடலாம். டே தம்பி இங்கே வாடா இங்கே வாடா, என்ன சொல்கிறா டே தம்பி ரப்பாவே என்னங்க அவன் நம்ம டீமால் ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டான். சரி இருங்க இவனையும் காமிச்சு குத்துடலாம், போடு வேறு லெவலு. இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை பார்த்து உட்காந்துருந்தானே, அவனை வந்து ஈஸியாக காமிச்சு கொடுத்துருங்க. தலைவன் வந்து மாட்டிக்கிறான் வேறு லெவலு. நம்ம வந்து சைலண்ட்டாக இங்கேயே உட்காந்து வின் பண்ணிடலாம், ஆனால் அவுட் ஆகிடுவானா இல்லை வின் பண்ணிடுவானான்னு தெரில. இன்னும் மூணு செகண்ட் தான், அவுட் ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் தான் உயிரோட கறேன். அவ்வளோ தான் நம்ம வந்து வழக்கம் போல் ப்ராப்ஸ் வின்னே பண்ணியாச்சுங்க, தலைமையில் கடைசி நேரத்தில் தான் அவுட் ஆகிறோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.